புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுக இடையே தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை துவங்கியுள்ளது. புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் காங்கிரஸ் சார்பில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, மக்களவை உறுப்பினர் வைத்தியலிங்கம், புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சுப்பிரமணியம் ஆகியோரும், திமுக சார்பில் சிவா மற்றும் சிவக்குமாரும் கலந்து கொண்டனர். இந்த பேச்சுவார்த்தைக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய நாராயணசாமி, காங்கிரஸ் திமுக இடையேயான தொகுதி பங்கீடு ஓரிரு நாளில் முடிவடையும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். தமிழகத்தில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற கூட்டணிக்கு ஆதரவு தருமாறு வாக்காளர்களுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் டி ராஜா வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஈரோட்டில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் தா பாண்டியனின் நினைவஞ்சலி கூட்டத்தில் அவர் பங்கேற்றார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய டி ராஜா, தமிழ்நாட்டின் நலன் கருதி வருகிற தேர்தலில் வாக்களிக்குமாறு வாக்காளர்களை கேட்டுக் கொண்டார். திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்பது ஓரிரு நாளில் முடிவாகும் என்று அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை அசோக் நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு சுமூகமாக முடிவடைந்துள்ளதாக குறிப்பிட்டார். தொகுதிகள் முடிவானதும் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று திருமாவளவன் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு மற்றும் விவிபிஏடி இயந்திரங்கள் ஆகியவற்றை ஒதுக்கீடு செய்வதற்கான முதல் குலுக்கல் முறையை மாவட்ட ஆட்சித்தலைவர் பொன்னையா துவக்கி வைத்துள்ளார். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இப்பணியில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். பின்னர் சட்டமன்றம் தொகுதி வாரியாக இயந்திரங்களை சேமிப்பு கிடங்கிலிருந்து சம்பந்தப்பட்ட சட்டமன்ற தொகுதிகளுக்கு எடுத்துச் செல்லும் பணிகளை ஆட்சியர் பொன்னையா பார்வையிட்டார். திருவள்ளூர் மாவட்டத்தில் வாக்குப்பதிவிற்கு தேவையான வாக்குப்பதிவு மற்றும் விவிபிஏடி இயந்திரங்கள் போதுமான அளவில் இருப்புள்ளதாக மாவட்ட ஆட்சியர் பொன்னையா தெரிவித்தார். எண்பது வயதுக்கும் மேற்பட்டோர் மற்றும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் தபால் மூலம் வாக்களிப்பதற்கான நடைமுறைகளை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ வெளியிட்டுள்ள அறிக்கையில், 80 வயதுக்கும் மேற்பட்டோர், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் தபால் மூலம் வாக்களிக்க படிவம் 12D வாயிலாக விண்ணப்பிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இதற்கான நடைமுறைகள் தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் இடம்பெற்றுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளாா்.